பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் கடந்த சில மாதங்களாக தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே மேகதாது அணை பெரும் பிரச்சனையாக இருந்து வருகிறது மேகதாது அணையை கட்டிய தீர்வோம் என்பதில் கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா முதல் தற்போதைய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை வரை உறுதியாக உள்ளனர் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை மேகதாது அணையை கட்டவிட மாட்டோம் என திட்டவட்டமாக கூறி வருகின்றனர் மேலும் கர்நாடகாவை ஆளும் பாஜக மேகதாதுவில் அணை கட்ட பிடிவாதமாக இருந்து வரும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையோ மேகதாதுவில் அணைக்கு எதிராக தமிழக அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் துணை நிற்போம் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக என்றுமே இருப்போம் என கூறி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கர்நாடக அரசுக்கு எதிராக போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறார் இது குறித்து பேசிய கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை யார் உண்ணாவிரதம் இருந்தாலும் கர்நாடக மாநிலத்தில் மேகதாது அணை கட்டுவது உறுதி என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை நேரடியாக விமர்சித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இதனால் கர்நாடகா மற்றும் தமிழக பாஜகவினரிடையே மோதல் போக்கு ஏற்பட்டது இப்படி ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் மோதிக்கொள்வதை தமிழக அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தன அதன் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி தயாநிதி மாறன் கர்நாடக முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்த மாவீரன் அண்ணாமலையை தூதுவராக அனுப்புவோம் என கிண்டலாக கூறினார் தயாநிதி மாறனின் இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அண்ணாமலை தனது ட்விட்டர் பதிவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பில் மக்கள் துன்புற்றி இருந்தபோது டுவெண்டி டுவெண்டி விளையாட்டு போட்டியை ரசித்துக் கொண்டு இருந்த தயாநிதி மாறன் அவர்கள் மேகதாது அணை பற்றி கவலைப்பட்டமைக்கு மிக்க நன்றி தங்கள் சிறப்பு விமானத்தை அனுப்பி வைத்தால் நம் மாநில ஏழை விவசாயிகளை அழைத்துக் கொண்டு தூது செல்ல நான் தயார் இதை அவர் மாமா திரு மு க ஸ்டாலின் அனுமதிப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் யாருக்கு எங்கே அடித்தால் வலிக்கும் என்பதை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நன்றி